இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கங்குவா படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்றத இப்ப அபிஷியலானு சொல்றாங்க. நம்ம சிறுத்தை சிவா வந்து நம்ம அஜித் சார் வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ராஜா கிளி படத்துக்கான ரிலீசிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட் எல்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம். நம்ம டேரக்டர் சிறுதே சிவா இவரோட டேரக்ஷன்ல நம்ம சூரிய அண்ணாவோட நினைப்புல ரிலீஸ் ஆகிட்டு செம்மையா போயிட்டு இருக்கிற படம் தான் கங்குவா. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படின்றத இப்போ அபிஷியலா வந்து சொல்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே வேர்ல்டு வைடா வந்து 58.62 crore வரைக்கும் இந்த படம் கலெக்ட் வந்து பண்ணிருக்கேன். இந்த விஷயத்த இப்போ அபிஷியலாவே மூவி டீம்ஸ் என்னன்னு சொல்றாங்க. இன்னும் வரப்போற நாட்கள்ல இந்த கங்குவா படம் எவ்வளவு கலெக்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா கங்குவா படத்தை தொடர்ந்து நம்ம சிறுதை சிவா அவர்கள் இருக்காருல, இவரு வந்துட்டு நம்ம அஜித் சாரை வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ட் வந்து பண்ண போறாராம். இந்த விஷயத்த யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கங்குவா படத்துக்கான ப்ரொடியூசர் கே இ ஞானவேல் ராஜா சாரே வந்து ஒரு இன்டர்வியூல அவர் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சிறுதை சிவா வந்துட்டு நம்ம அஜித் சாரை வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற விஷயத்த அவரே வந்து சொல்லியிருப்பாரு. கூடிய சீக்கிரமே இதுக்கான ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சமுத்திர கண்ணி சார், அதுக்கப்புறமா தம்பி ராமையா, இவங்க ரெண்டு பேரோட நடிப்புல உருவாகிற படம் தான் ராஜா கிளி. இந்த படத்தை வந்துட்டு உமாபதி ராமையா வந்து டைரக்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ஸ்டோரி, டைலாகு, அதுக்கப்புறமா லிரிக்ஸ், மியூசிக் எல்லாம் யாரு கம்போஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம தம்பி ராமையா அவர்கள் தான் வந்துட்டு இத்தனை இவ்வளவு எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ராஜா கிளி படத்துக்கான ரிலீசிங் டேட் வந்து சொல்றாங்க. இந்த படத்தை வர நவம்பர் 29 இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.